ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எப்பவும் போல ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் பேச போறோம், பிக் பாஸ் பத்தி பேச போறோம். என்னடா இது பிக் பாஸ் ஒரு பக்கம் சொல்றாங்க, ஒரு பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் சொல்றாங்க அப்படி பாக்கீங்களா? ஆமா, இன்னைக்கு இது ரொம்ப முக்கியமா பேசணும் அப்படின்னு நான் நினைச்சேன். பிக் பாஸ் பாத்திருக்கீங்களா நீங்க ஃபாலோவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா ஒரு பெரிய ஸ்டார், ஒரு பெரிய நடிகர் கமல் சார் வந்து ஹோஸ்ட் பண்றாங்க, அதனால எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் இல்லையா, அதனால வந்து பார்த்துறேன். அதுக்கப்புறமா அதை ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்லை, ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணது கிடையாது. பட் ரீசண்டாக வந்து எனக்கு ஒரு ஃபாலோவர் வந்து பர்டிகுலர் ஒரு டே வந்து ஒரு எபிசோட எனக்கு வந்து பார்க்க சொல்லி கொடுத்துருந்தாங்க, சொன்னாங்க. சொன்னதுனால நான் வந்து இதை பார்த்துருந்தேன். நான் அதில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு செகண்ட் டேவோ தேர்ட் டேவோ நினைக்கிறேன். நான் பார்க்கும்பொழுது சீரியஸாகவே எனக்கும் வந்து இது கொஞ்சம் எரிச்சலாக இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசணுவாங்க, ஏன் பிக் பாஸ் இப்படி அப்படிங்கிற மாதிரி எனக்கே தோணுச்சது. இவங்க டிஆர்பிக்காக, இவங்களோட ப்ரொமோஷனுக்காக என்ன வேணா பேசிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது நல்லது இல்லை, அதுக்காக தான் இன்னைக்கு இதை பேசணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால நம்ம இன்னைக்கு பேசணும், ஏன்னா அது 18+ கண்டென்ட், அது இருக்கிறதுனால அதை பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே, இவங்க தான் ஓடிடியில தானே ஓட்டுறாங்க, இப்ப டிவியில கிடையாது அப்படின்னு சொன்னாலும் ஓடிடியில ஓட்டினாலும் இப்போ வந்து சின்ன வயசு பசங்க வரைக்கும் அதை உட்காந்து பாக்குறாங்க. ஸோ அதனாலதான் பேசணும் அப்படின்னு தோணுச்சு. ஓகே, இதை பத்தி நீங்க பேசுறீங்களே 18+ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட யூடியூப் பாத்தீங்கன்னா 18+ கண்டென்ட் தான், அதனால வந்து இதை பத்தி பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இன்னைக்கு பர்பஸா இந்த டாபிக் எடுத்துக்கோம். என்ன அப்படி பேசுனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு பர்டிகுலர் எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்த கேட்கறாங்க. அதுல ஒரு பர்டிகுலர் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா குவாண்டம் பத்தி பேசுறாங்க. குவாண்டம் வந்து சின்ன வயசுல நீங்க பலூனை யூஸ் பண்ணி விளையாடுறீங்களா, இதெல்லாம் ஒரு டாபிக்கா, உங்களுக்கு வேற விஷயமே கிடைக்கலையா, நீங்க வந்து மாங்காய் அடிச்சீங்களா, திருட்டு தரமா மாங்காய் அடிச்சீங்களா, அது மாதிரி மாங்காய் திருட்டு தரமா வந்து பறிச்சுட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்கலாம். இல்லைன்னா வேற ஏதாவது நிறைய டாபிக் இருக்கு பேசுறதுக்கு. சின்ன வயசுல நம்ம வந்து அப்பா அம்மாவுக்கு தெரியாம டீச்சர்ஸ்க்கு தெரியாம பண்ண தப்புகள் நிறைய இருக்கு. ஸ்கூல்ல வந்து நீங்க அடுத்தவங்களோட டிஃபன் பாக்ஸ் தேடி சாப்பிட்டுருக்கீங்களான்னு கேட்கலாம். இந்த மாதிரிலாம் ஃபன்னியா பேசுறதை விட்டுட்டு ஒரு காண்டம் உங்களுக்கு ஃபன்னியா, எனக்கு அது புரியவே இல்லை. எனக்கு அதே மாதிரி அதுல வந்து ஒரு 3-4 கண்டஸ்டன்ட் வந்துட்டு இது வந்து இதுல என்ன டாபு மாதிரி நீங்க கிரியேட் பண்றீங்க, இது என்ன இதை பத்தி பேசலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் ஒரு 4 பேரும், ஒரே ஒரு ஆள் மட்டும் அதை போஸ்ட் பண்ணாங்க, வனிதா விஜயகுமார். ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு வந்து அவங்களை அப்ரிஷியேட் பண்ணணும் தோணுச்சு எனக்கு, ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் அவங்களோட எந்த ஒரு இதுவும் நான் பார்த்தது கிடையாது, அண்ட் அவங்களோட பர்சனல் விஷயத்துக்குள்ளேயும் நான் நுழைய போறது கிடையாது. பட் இந்த டாபிக்கை பத்திரம் நான் பேசினாலும் இதுல அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, வனிதா விஜயகுமார் இந்த டாபிக்கா, ஐயையோ என்ன இது பிக் பாஸ் இது வந்துட்டு குழந்தைங்க எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு ஷோ இது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை வந்து ரியாக்டும் பண்ணாங்க. அதே மாதிரி மற்ற கண்டஸ்டன்ட் வந்துட்டு இது ஏன் பேசக்கூடாது, அதை ஏன் நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்லாம் சண்டை போடும்பொழுது அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, இது நிறைய குழந்தைங்க பார்த்துட்டு இருக்காங்க, எனக்கு நிறைய குழந்தைங்க ஃபேன்ஸும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது குழந்தைங்க ஃபேன்ஸ் வந்து உண்மையா பொய்யான்னு அதுக்குள்ள போறதுக்கு விருப்பப்படல, திருப்பியும் சொல்ற மாதிரி நம்ம டாபிக் ஒட்டு மாத்திரம் நம்ம பேசுவோம். இதுல கண்டிப்பா குழந்தைங்க பாக்குறாங்க, எனக்கு தெரிஞ்சு நிறைய குழந்தைங்க பிக் பாஸ் பாக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப கேவலமான ஒரு தாட் ப்ராசஸ் எப்படி இந்த ப்ரோக்ராம் பண்றவங்களுக்கு வரும், இந்த டைரக்டருக்கு எப்படி இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு தாட் ப்ராசஸ் வரும், ஓகே இது வந்து ஏன் பேசக்கூடாதா அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பேசலாம், ஆனா பேசக்கூடிய வயசுன்ற ஒரு விஷயம் இருக்கு சரிங்களா. எஜுகேட் பண்றதுக்கும் செக்ஸ் எஜுகேஷன்ஸ் கொடுக்கறதுக்கும் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜஸ் இருக்கு சரிங்களா. ஏன்னா நம்ம சின்ன வயசு குழந்தைங்களுக்கே பாத்தீங்க அப்படின்னா குட் டச் பேட் டச் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கணும். ஆனா நான் அதுலயே நான் வந்து வேறுபட்டு நான் சொல்லுவேன் நானு, ஏன்னா ஒரு 4 இயர்ஸ்ல இருந்து ஒரு 6 இயர்ஸ் வரைக்கும் தான் குட் டச் பேட் டச், 7 இயர்ஸ் வரைக்கும் குட் டச் பேட் டச், அப்புறம் 7 to 12 இயர்ஸ்க்கு வேற மாதிரி சொல்லி கொடுக்கணும்ங்கிற மாதிரி நான் செக்ரிகேட் பண்ணி தான் நான் சொல்லுவேன் எப்ப பேசினாலும். அதே மாதிரிதான் இதுலயும் நான் சொல்றேன். சோ எனக்கு தெரிஞ்சு இப்ப வந்து ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தைங்க பாக்குது அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு காண்டம்னா என்னன்னு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேங்களா. அந்த குழந்தைங்க கேட்கும் பொழுது எப்படி வந்து ஆன்சர் பண்ணுவாங்க பேரண்ட்ஸ், இதுனா என்ன, இதை வச்சு பலூனா வச்சு விளையாடுறத பத்தி அவங்க சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, இல்ல ஓகே நான் வந்து கேள்வி கேட்கிறேன், இந்த ஷோ வந்து டைரக்ட் பண்ண டைரக்டரா இருக்கட்டும், இது இந்த கான்செப்ட் பில்ட் பண்ண ஒரு ஆளா இருக்கட்டும், இல்லனா இதுல கண்டஸ்டன்ட் வந்துட்டு இதை வந்து பெருசா இதையே பேசக்கூடாதுன்ற மாதிரி பயங்கரமா கொந்தளிச்சு அந்த ஆட்களா இருக்கட்டும், இவங்க வீட்டுல இவங்களுக்கு கல்யாணம் ஆகலனாலும் இவங்களுக்கு வந்து எப்படியும் பாத்தீங்க அப்படின்னா அக்கா தங்க அக்காவோட குழந்தையா இருக்கும், தம்பியோட குழந்தையா இருக்கும், யாரும்
ஒரு குழந்தை வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா. அந்த குழந்தைகிட்ட ஒரு 6 வயசு 7 வயசு குழந்தைகிட்ட போயிட்டு காண்டம் பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, காண்டம்ல வந்து நீங்க வந்து பலூனை பத்தி நீங்க பேச முடியுமா, இல்ல நீங்க ஊதி தான் கொடுக்க முடியுமா? அப்படி இருக்கிறபோது அந்த அறிவு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த டாபிக்கை இப்படி பேசக்கூடாது சரிங்களா. காண்டமோட அவேர்னஸ் தேவை. யாருக்கு தேவை? அடல்ட், அந்த அடல்ட் இல்ல வந்து அடலசன்ஸ் அந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சில விஷயங்களை வந்து புரியற மாதிரி அவங்களுக்கு ஓகேங்களா. சயின்டிபிக்கா தான் சொல்லணுமே தவிர எதுவுமே இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஓப்பனா பேசணும். அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி 10 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு இதை பத்தி தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதை நீங்க முடிவு பண்ணக்கூடாது. ஓகே நீங்க மட்டும் என்ன பேசுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்டிவிஸ்ட் சைல்ட் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எந்த விஷயங்கள் பேசணும், எந்த விஷயத்த பேசக்கூடாது, இந்த விஷயத்த எப்படி சொல்லணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் எங்களை மாதிரி ஆட்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இதை வந்து இங்கே பதிவு பண்ணுறேன் நான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நான் இந்த விஷயத்தில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறேன் நான், பண்ண போகிறேன் நான். ஸோ ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ரொம்ப அடல்ட் கண்டென்ட் வந்து ஒரு டிவியில் வந்துட்டு இருந்தது. ரொம்ப கேவலமான ஒரு விஷயங்கள்லாம் அவங்க காமிச்சிட்டு இருந்த ஒரு இதை வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்து விசாரித்து வந்து காவல் ஆணையர் வந்துட்டு அதுக்கு ஒரு சம்மனும் கொடுத்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதை வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து டிவியில் ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் ஓடிடி கொண்டு போனாங்க. பட் இதில் பர்டிகுலராக என்ன அப்படின்னா இதில் ஓடிடி கொண்டு போனாலும் பிக் பாஸ்க்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த ஃபேன்ஸ்க்காக நீங்கள் கொஞ்சமாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது தோணுச்சு அப்படின்னா இந்த மாதிரி கேவலமான ஒரு கண்டென்ட்டை விட்டுட்டு கொஞ்சம் டீசெண்டாக கொஞ்சம் யோசிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இதுக்காக தான் நான் இன்னைக்கு இந்த டாப்பிக்கை பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட்டாக நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய், சி யூ, வணக்கம்.